தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடலில் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய கால் கல்லில் மோதாத வண்ணம் உன்னை காக்கும்படி நான் உன்னுடைய காவல் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த வகையில் இன்று நாம் மூன்று முக்கியமான அதிதூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த அதிதூதர்கள் இறைவன் முன் பணி செய்கின்றவர்கள், இறைவனை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறவர்கள். இப்படி துதித்தும் பணி செய்து இறைவனுக்கென்று அவர்கள் பணிக்கப்பட்டு இறைவன் பணி என்னவென்று இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்படி அவர்கள் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள். கோட்டையும் மரணமாக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு நமக்காக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நல்லவைகளை எல்லாம் செய்து நம்மை பாதுகாத்து வருகின்றார். இந்த நல்லவரை, இதயம் திறந்து நம் ஒவ்வொருவரையும் அழைப்பவரை, பல வேளைகளில் நம்முடைய இதயத்தில் அவருக்கு இடம் இல்லை என்று சொல்லி இயேசுவினுடைய இதயத்தை வார்த்தை என்னும் ஈட்டியால் குத்தியிருக்கின்றோம். பாவம் என்ற ஈட்டியால் அவரை நோகடித்திருக்கின்றோம். தலக்கருவம் என்ற அந்த முள்முடியால் அவரை நாம் தலைகுனிய வைத்திருக்கின்றோம். அந்த தருணங்களை நினைப்போம், மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். உமக்கு யாராக அடிப்ப
கருவுமாக அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, உம்முடைய பிள்ளைகள் எங்களை நிறுவியத்தகு விதமாய் பராமரித்து வருவதற்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். உம் தூதர்களாகிய மிக்கேல், கபிரியேல், ராஃபேல் ஆகியோர் வெவ்வேறு நிலைகளில் உம்முடைய தெய்வீக பராமரிப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுவதை உணர்கின்றோம். உம்முடைய திருமுன் நின்று பணிபுரியும் அத்தூதர்களுடைய அருள் காவல் எங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதாக. தீமையை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் அவர்கள் எங்களோடு நின்று போரிட்டு எங்களை காக்கவும், உம்முடைய ஆற்றலையும் உடனிருப்பையும் நன்மனத்தையும் நாங்கள் கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொழுத்தார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் பிரிவு 12 இறை சொற்றொடர் 7-12 வரையிலும். விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொழுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாமல் போயிற்று. அந்த பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே, மகிழ்ந்து கொண்டாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 138 திரையில் வார்த்தைகள் தெரியும்.
ஆண்டவர்க்கு முழு மனதுடனே என்றென்றும் நன்றி செலுத்திடுவேன். தெய்வங்களின் முன்னிலையில் என்றென்றும் உம்மை புகழ்ந்திடுவேன். தேவனின் திருக்கோயில் நோக்கி என்றும் உம்மை தாழ் பணிவேன். ஆண்டவரே என் ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். பேரன்பை உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி கூறுவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக பெயரையும் வாக்கையும் மேன்மை செய்தீர். மன்றாடும் நாளில் சேவி சாய்த்தீர். மனதிற்கு வலிமையும் அளித்தீரே. ஆண்டவரே என் ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே என் ஆண்டவரே, திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் அதனை கேட்டு உம்மை போற்றுவர். உம் வழிகளை என்றும் புகழ்ந்திடுவர். ஏனெனில் உம்மாட்சி மிக பெரிது. ஆண்டவரே என் ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. ஆண்டவரே என் ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. Sing hallelujah to the Lord. Paadungal hallelujah geetham. Shout hallelujah, shout hallelujah, shout hallelujah, oh sing it. Paadungal hallelujah geetham. Shout hallelujah, oh sing it. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள் அல்லேலூயா. ஷாத் அல்லேலூயா ஓசிங்க. சிங் அல்லேலூயா டு தி லார்ட். பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா கீதம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. பொனிதேயுவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 47 முதல் 51 வரை. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார்.
நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பேன் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அறிவியல் உலகத்தில் காலை எழுந்தவுடன் உறங்கும் வரை மனித வாழ்க்கை என்பது ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த இயந்திரத்தை வைத்து கொண்டே நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம், எதை நினைத்தாலும் நாம் சாதித்து கொள்ளலாம் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையின் விளைவாக அதற்காக அவன் உழைக்கிறான். உழைப்பு அவனுக்கு பலனை கொடுக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன செய்கின்றான்? இவைகளெல்லாம் என்னுடைய திறமையால், என்னுடைய பணத்தால் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வு இந்த உலகில் பல ஆண்டுகள் இருக்க வேண்டும், 100 ஆண்டுகளை தாண்ட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு பல பாதுகாப்பு கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பு கருவிகளில் ஒன்று இப்பொழுதெல்லாம் நாம் ஓட்டுகின்ற அந்த மகிழ்வு ஊர்தி, அதாவது கார் பிளஷர். அந்த கார் இன்றைக்கு பல லட்சம் கோடி கணக்கில் எல்லாம் இருக்கிறது. அவற்றில் ஒரு காரில் என்னவென்றால் ஒரு சிறப்பான அம்சம், விபத்து நேரிடுகின்ற பொழுது உடனடியாக அந்த விபத்து இன்னும் ஒரு இடத்திலோ அல்லது ஒரு வாகனத்திலோ மோதுகின்ற அந்த கணமே அதில் இருக்கின்ற பாதுகாப்பு பலூன் உடனடியாக அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய உயிரை அந்த விபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான அத்தனை கருவிகளும் இருக்கிறது. இந்த கருவிகளை எல்லாம் சரியாக பொருத்தி வைத்திருந்தால்தான் பல வேளைகளில் அதுவும் நடைபெறும். இதை பொருத்துகிறவன் அதை சரியான நேரத்தில் இது தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று அதை பொருத்துகின்றவன் அதை பொருத்த மறந்துவிட்டான் என்றால், ஒருவேளை நாம் கணினியில் கொடுத்து இவற்றை எல்லாம் சரிபார்த்து விட்டோம், சரியாக இருக்கிறது என்று கூட வந்திருக்கலாம். அவன் உற்பத்தி செய்கின்ற அத்தனை கார்களிலும் இதை எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நுட்பமான பல திறமைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி அவற்றுக்கு ஏதோ ஒரு கேடு வந்துவிட்டால் நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த உயிர் இந்த மண்ணுலகில் இப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருந்து என்ன பயன்? ஆண்டவர் இக்னேசியஸ் லயோலாவுக்கு சொன்னது போல, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாகில் அவனுக்கு வரும் கேடு என்ன? அந்த வகையில் இந்த ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும், இந்த மக்களை தாங்க வேண்டும், தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு மிகப்பெரிய கொடையை கொடுத்திருக்கின்றார். என்ன கொடை என்றால், நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தனியாக இருப்பது இல்லை. பொதுவாக சொல்லுவார்கள், குருக்கள் தனியாக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கூட அவர்களோடு வானதூதர்கள் சேர்ந்து கொண்டு திருப்பலி ஒப்பு கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த நிலையில் அவர்கள் பதிலளிப்பார்கள்,
அந்த வானதூதர்களுடைய நிலை என்பது ஒரு இயல்பு அல்ல, மாறாக அது ஒரு பணி. அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள், அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. இன்றைக்கு மிக்கேல் அதிதூதருக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன பணி? அவர் தன்னுடைய தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மக்களை தீமைகளில் இருந்து போராடி காப்பாற்ற வேண்டும். இந்த மிக்கேல் அதிதூதரை சென்று வேண்டுகின்ற பொழுது ஒரு இடத்தில் நாத்திகர்கள் இந்த மிக்கேல் அதிதூதருடைய விழாவின் சமயத்தில் வேண்டாததை சொல்லியிருக்கிறார்கள். வேண்டாததை சொல்லி கேவலப்படுத்திய அந்த இடத்தில் அந்த நாத்திகர்களுடைய வீடுகளில் உடனடியாக யாரெல்லாம் அந்த நாத்திகத்திலிருந்து இந்த மிக்கேல் அதிதூதருடைய திருவிழா சமயத்தில் எதிர்த்து பேசினார்களோ அத்தனை வீடுகளிலும் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். இறந்தவுடன் அந்த இடத்தில் அவருக்கென்று மீண்டும் ஏன் இப்படி நாம் இறந்தோம் என்று சிந்திக்கின்ற பொழுது இது நடந்த பிற்பாடுதான் இது நடந்திருக்கிறது. எனவே அத்தனை பேரும் ஓடி சென்று மன்னிப்பு கேட்டு இன்னும் அந்த இடத்தில் அப்படிப்பட்ட அந்த மிக்கேல் அதிதூதருடைய ஆலயம் நம்முடைய தமிழகத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இது வந்து நமக்கு ஒரு தீமைகளிலிருந்து போராடுகின்ற ஒரு சக்தியை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அது மிக்கேல் அதிதூதர். இந்த மிக்கேல் அதிதூதருடைய இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், சாத்தானுடைய சேனைகளுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த இந்த அதிதூதர். இந்த அதிதூதர் இவர் நமக்கு வருகின்ற தீமைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தியை அவர் நமக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்றார். அடுத்தது கப்ரியேல் வானதூதர். இந்த கப்ரியேல் வானதூதர் என்பவர் ஆற்றல் மிக்கவர். இந்த ஆற்றல் மிக்க இவர் என்ன செய்கின்றார்? இந்த மக்களுக்கு நற்செய்தி பணியை கொண்டு செல்லுகின்றார். என்ன நற்செய்தி பணி? எத்தனையோ மக்கள் இன்று பிள்ளைகள் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நற்செய்தியை கொண்டு செல்லு. அந்த எலிசபெத் அம்மாளுக்கு ஒரு குழந்தையை கொண்டு செல்லு கொடுத்தது இந்த சமுதாய மக்களுடைய விடிவு காலத்திற்கு இவர் வழியாக இந்த ஆண்டவருடைய வழி ஆயத்தப்பட இருக்கிறது. எனவே உனக்கு இறைவன் ஒரு குழந்தையை கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த நற்செய்தியை கொண்டு செல்லுகின்ற ஆற்றல் மிக்க ஒரு வானதூதராக. அதே போன்று ரஃபேல், இவர் குணமளிக்கக்கூடிய, இன்னும் மக்களை வாழ வைக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் குணம் பெற்று, ஏனென்றால் தொபியா சாகமத்தில் நாம் பார்க்கின்றோம் ரபேக்கா அவளுக்கு வந்து பேய் பிடித்திருக்கிறது, அந்த பேயிலிருந்து குணம் கொடுத்து அவருடைய குடும்பத்தை வாழ வைக்கின்றார். எனவே இவற்றை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக செய்திருக்கின்றார். அவர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து நம்மை காப்பாற்றுவதற்கு முன் வந்திருக்கும் வேளையில், அதே வேளையில் என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அவர்கள் போராட வேண்டும், வாழ வேண்டும், நற்செய்தியை பெற வேண்டும், இன்னும் அவர்கள் குணம் பெற வேண்டும், அத்தனைக்கும் நீங்கள் சென்று என்னுடைய பிள்ளைகள் அத்தனையும் நீங்கள் அரணாக இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். அப்படி கட்டளையிட்ட அந்த பணியை செய்து கொண்டிருப்பவர்கள், இறைவன் திருமுன்னிலையில் எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்று நமக்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களிடத்தில் நாம் எந்த ஒரு செயலையும் செய்கின்ற பொழுது தீமையை தீமைக்கு நாம் எந்த ஒரு வகையிலும் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு மிக்கேல் அதிதூதரிடம் அல்லது எனக்கு ஆற்றல் வேண்டுமே இந்த பணியை செய்வதற்கு, எனவே அப்படி அந்த ஆற்றலை கொடுக்கின்ற ஒரு வானதூதராக கப்ரியேல் வானதூதரும் நற்செய்தியை கொண்டு வருகின்றவருமான அந்த வானதூதரிடமும் இன்னும் நோயை நீக்குகின்ற பேயை ஓட்டி குணம் கொடுக்கின்ற அந்த ரஃபேல் வானதூதரிடமும் நம்முடைய குடும்பத்தோடு நாம் சரணாகதி அடைகின்றோம் என்றால் அவரிடத்தில் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு நமக்காக கொடுத்திருக்கின்றார் இவர்களை. நாம் இவரிடம் எப்பொழுதும் இவர்களிடம் தூதர்கள் அதிதூதர்களே எங்களுக்காக நீங்கள் எங்களுடைய பயணத்தை, எங்களுடைய வீட்டை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பணியை நல்ல முறையில் ஆசீர்வதித்து எங்களுக்காக பரிந்து பேசும் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய அத்தனை செயலும் நம்மை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்களிடத்தில், இந்த அதிபர்களிடத்தில் ஆணவமோ அகங்காரமோ போட்டியோ பொறாமையோ நயவஞ்சகமோ யாரிடத்திலும் அந்த நான் என்ற அந்த தற்பெருமையோ, ஒருவருக்கொருவர் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளுகின்ற அந்த மனநிலை இல்லாதவர்கள். ஏனென்றால் இயேசு எந்த மனநிலை உள்ளவர்களை தன்னுடைய சீடர்களாகவும் தன்னுடைய பிள்ளைகளாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், யாரிடத்திலும் இப்படிப்பட்ட ஆணவ போக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தவர்